यस्य वाग्कृति पर्यन्ताय चराय सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राण नगद्ध वीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। அனந்தசூரிசூனவேநமஸாசனாஹம்தவர்ஷவம்சதைச்சதுர்ஷ்ச்வாபியம்பஞ்சபிரேவச்சூயத்தைச்சபுனர்வாபியம் தனோ விஷ்ணு பிரசீதத்துவோருவித்வஸ்தேஷகல்மஷ்தாமுபயாத்தோஹம் யாமுனேயன்னமாமிதம் சாதயன்யசர்வேஷாம் த்ரியந்தார்த்தம் சுதுர்க்ரஹம் ஸ்தோத்ரயாமாஸ யோகீந்த்ரஹ சம்வந்தே யாமுனாஹ்வயம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம. இன்றைய தினத்துல ஸ்தோத்திர ரத்னத்துல 12வது ஸ்லோகம் கஸ்ரீ ஸ்ரீஹ என்று ஆரம்பிக்கின்ற ஸ்லோகம் பார்க்க போகின்றோம். இதற்கு முன்பு சுவாபாவிகான அதிகாரி சேசித்தும் நாராயண திரிணம் ரிஷதி வைதிக பிரம்மாசிவசதமுக பரமஸ்வராஜதி ஏதேபி எஸ்ய மகிமார்ந்த விப்ருஷஸ்தே என்று அருளி செய்தார். எம்பெருமானுடைய பரத்துவத்தை, எம்பெருமானுடைய மேன்மையை, எம்பெருமானுடைய சர்வோத்கிருஷ்டத்தை, எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவராக எழுந்திருளியிருப்பதை, நிசமாத்யதிகனாக எழுந்திருளியிருப்பதை, அவனுக்கு சமமாகவோ அவனை காட்டிலும் மேம்பட்டவர்களோ இல்லாதவர்கள் இல்லாமல் எழுந்திருளியிருப்பதை அருளி செய்து கொண்டிருக்கின்றார். அதை சொல்லி எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்பு இரண்டு ஸ்லோகங்களாலே அவரை ஸ்தோத்திரம் பண்ணார். எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான குணங்களை சொல்லி அப்படிப்பட்டவராக இருந்திருக்கே, அதாவது எம்பெருமான் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக எழுந்துள்ள இருக்கின்றார், நாவேட்சசே இருக்கிறதோ போவான், அப்படி எம்பெருமான் இல்லாமல் போய்விட்டால் இந்த சிருஷ்டியே இருந்திருக்காது, அப்புறமா எங்கே இந்த ஸ்திதி பிரளயம்லாம் ஸ்திதி பிரளயம் இவையெல்லாம் என்று கேட்டார். அதுக்கப்புறமா சொன்னார், எம்பெருமான் இடத்துல தான் இந்த ஈசிதத்துவம் என்பது இருக்கின்றது. ஈசிதத்துவம் என்பது என்ன என்ற ஈஸ்வரனாக இருக்கும் தன்மை, உலகனைத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கும் தன்மை, அது இயற்கையாகவே இருக்கின்றது, அது அனவதிகாட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மிதி பேரிடத்தெல்லாம் வருவது வந்தேறி ஏதோ ஏதோ ஒரு காரணத்துக்கு முன்னிட்டு அவன் ஈஸ்வரனாக இருக்கலாம், ஆனால் சுவாபாவிகமாகவே ஈஸ்வரனாக இருப்பது என்பது எம்பெருமானிடத்தில்தான் இருக்கிறது, சாக்ஷாத் மகாவிஷ்ணுவனிடத்தில் தான் இருக்கின்றது என்று சொல்றார். இதை ஒத்துக்காத பொறுக்காத வைதிகாய் யாருமே கிடையாதுன்னு சொல்றேன். அதே மாதிரி எம்பெருமான் தான் சர்வேஸ்வரன் என்று நினைக்காதவர்கள் வைதிகர்களே அல்ல என்று பொருள்படும்படியாக இதற்கு முன் ஸ்லோகத்தில் அருளி செய்தார். இப்பொழுது எம்பெருமானுக்கு அசாதாரணமாக இருக்கின்ற எம்பெருமானிடத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய சில லட்சணங்களை சொல்லி அந்த எம்பெருமான் தான் சர்வேஸ்வரன் என்பதை அருளி செய்கின்றார். போன ஸ்லோகத்துல பார்த்தோம், சில சில ஸ்லோகம் சில சில ஸ்ருதி வாக்கியங்கள் ஹிரண்யகர்ப்பசமவர்த்ததாக்ரே போதஸ்ய ஜாதஸ்பதிரேக ஆசீத், இப்படிப்பட்ட சில வாக்கியங்கள் ஹிரண்யகர்ப்பசப்தமாத்மால அதாவது சதுர்முக பிரம்மாவை சொல்லக்கூடியதாக இருக்கின்ற ஹிரண்யகர்ப்ப சப்தத்தாலே அவன் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கு காரணமாக இருப்பவன் என்று சொல்லப்பட்டது. அந்த ஹிரண்யகர்ப்பனாக இருப்பவர் எம்பெருமான் தான் என்று அருள் செய்தோம், அதாவது அவர் சாதித்தது இதற்கு முன்பு. அந்த விஷயங்கள்ல சொல்லச்சு ஹிரண்யகர்ப்பசமூர்த்தாக்கிரேன்னு சொல்லக்கூடியதாக இருக்கின்ற ஹிரண்யகர்ப்ப சப்தம் கூட
அதுவும் பெருமாள் தான் சொல்றது. அதாவது பிரஜாபதி சப்தம், ஹிரண்யகர்ப்ப சப்தம், இவை எல்லாமே எம்பெருமானத்தான் சொல்றது என்று சொன்னார். அதற்கு பல காரணங்கள்லாம் சொல்லி சொன்னார். அதாவது மந்தஸ்ஸ முத்ரே கவயோபயந்தி என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது எந்த இடத்துல ஹிரண்யகர்ப்பன்னு சொல்லியிருக்குதோ அந்த இடத்துல அந்தஸ்த பாரதி போகணும் சொல்லிட்டு நாகசபுரத்து மகதோ மகியான்ற அணுவாக்கத்துல சொல்லியிருக்கிறபடினால அந்த இடத்துல சொல்லச்சு எவனொருவன் சமுத்திரத்தின் நடுவுல எழுந்துருளி சயனித்து கொண்டிருக்கின்றாரோ என்று சொன்னால் அது கஷீர சமுத்திரத்துக்கு நடுவுல வாக்கடலில் பள்ளி கொண்டிருப்பவன் எம்பெருமான் தான் என்பது. எதேகமும் விட்டம் அனந்தரூபம் விஸ்வம் புராணம் தமசஸ்பரஸ்தாது என்று தமசஸ்பரஸ்தாது பிரகிருதி மண்டலத்திற்கு அப்பால் பட்டதாக இருக்கின்ற திவ்ய லோகத்துல சீவைக்குண்டத்தில் என்று சொல்லியிருப்பதனாலே அதுவும் பெருமாள் தான் என்பது சொல்லப்படுகிறது. ஆகையால் விஸ்வதச்சக்ஷுரத விஸ்வதோ முகஹ ஏ நம்பிதர் அமிர்தாஸ்தே பவந்தி அப்படின்னு எல்லாம் மோட்ச பிராப்திக்கு காரணமாக இருப்பவர் எம்பெருமான் தான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி சொன்னாலும் கூட அங்கெல்லாமும் பொதுப்படையான ஒரு செயல்களை இட்டே இவர் நாராயணன் என்பதை சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி இல்லாமல் எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய அசாதாரணமான வேறு யாரிடத்திலுமே இருக்க முடியாததான ஒரு சில குணங்களை சொல்லி அந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்லோகம். அளந்தார் ஸ்தோத்திரத்துல இது ஸ்தோத்திர ரத்னம்னு பேராச்சு. இது இந்த ஸ்லோகம் விசேஷம் இன்னொரு ஸ்லோகம் குறவுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஸ்லோகமுமே ரத்னமாக அமைந்திருக்கின்ற ஆகையிலதான் இது ஸ்தோத்திர ரத்னமா இருக்கு. இந்த ஸ்லோகத்துல ஒரு ரத்னத்தனுடைய மகிமையே இப்ப பார்ப்போம். செல்வன் யார் என்று கேட்கிறார். இது யாருன்னு கேட்டா நீ தவிர வேற யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கு இந்த கேள்வியோட நிக்கிறது யாரா இந்த காரியத்தை பண்றா அப்படின்னா, இல்ல இப்ப ஏற்பட்ட காரியத்தை பண்ணவன் யார் அப்படின்னு சொன்னவனா அது அவனாதான் இருக்க முடியும்னு அர்த்தம். அப்ப திருவுக்கும் திருவாசியும் செல்வன் பிராட்டிக்கும் ஒரு பெருமையை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறவன் யாரு என்று கேட்ட ஒரு கேள்வி கேட்ட அது நீயா தான் இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது என்று சொல்ற. அந்த பிராட்டி உலகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் பெருமையை ஏற்படுத்துபவள், அவளுக்கும் பெருமையை ஏற்படுத்துகின்றார் என்றால் அந்த எம்பெருமானுடைய மகாத்மத்தை என்னவென்று சொல்வதென்று. கூறத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவத்திலே அருளி செய்கின்றார். ஐஸ்வர்யம் யதசேஷ பும்சி எதிதம் சௌந்தர்ய லாவண்யயோஹோ ரூபம் எச்சி மங்களம் கிமபியல் லோகே சதிச்சுச்சதே தத்சர்வம் த்வதீனமேவ யததஹ ஸ்ரீரித்யபேதேன வா யத்வா ஸ்ரீமதிதி த்ருஷேன வசசா தேவி ப்ரதாமஸ்னுதே. ஐஸ்வர்யம் யதசேஷ பும்சி எதிதம் சௌந்தர்ய லாவண்யயோ. உலகத்துல ஐஸ்வர்யம்னு ஒன்று இருந்ததுன்னாக்க அந்த ஐஸ்வர்யம் முழுக்க உலகத்துல அந்தந்த வஸ்துக்கு ஒரு வஸ்துக்களுக்கு ஒரு மேன்மை சொல்ல வேணும் என்றால் அந்த மேன்மை பிராட்டியினுடைய ஒரு சம்பந்தத்தினாலதான் மேன்மை ஏற்படுகிறது என்ற. ஒருத்தருடைய அழகு சொல்லணுமானாலும் அதுவும் பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலதான் அந்த அழகுன்றது. ஸ்ரீஹி அப்படின்னு சோபைன்னு சொல்றோம். அந்த சோபை அந்த அழகுன்னு சொல்ல செய்யும் அந்த பிராட்டியினுடைய திருநாமத்தை இட்டுதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஐஸ்வர்யம் அப்படின்னா ஈஸ்வரஸ்ய பாவகா ஐஸ்வர்யம்னு சொல்லணும். அந்த ஈஸ்வரஸ்ய பாவம்ன்றது ஐஸ்வர்யம்ன்றது இருக்க இது எறும்பு முதல்ல எறும்புலேந்து ஆரம்பிச்சு இன்னும் கீழே ஏதானே கணிச்சு இருந்ததுன்னா கூட அதுலேந்து ஆரம்பிச்சு கடைசியில இந்த சேவை குண்டத்துல இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான் ஆள்கின்ற ஐஸ்வர்யம் வரைக்கும் எல்லாம் ஐஸ்வர்யம் தான்.
இந்த எறும்பு இருக்கு, இந்த எறும்பு அதனுடைய ஒரு வகுப்பு, அதனுடைய குரூப்புக்கு அது தலைவனா இருந்துட்டு இருக்குது. அதுக்குள்ள ஒரு எறும்பு, அதுக்கு அது ஒரு ஐஸ்வர்யம் சொல்லணும். அதுக்கு மேல பார்த்தோம்னாக்கா வண்டு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொன்றா பார்த்தோம்னா மாடு அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா மனுஷன்னு பார்த்தோம்னா ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அது யாரு எந்த எந்த பேரை முன்னிட்டு யார முன்னிட்டு கொண்டு இருக்குன்னாக்கா பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் இருந்துருக்கு. எங்க பார்த்தாலும் அவன் ஸ்ரீமான் அப்படின்னு சொன்னான். பணக்காரத்துல இருந்து பணக்காரனா இருக்கவனா அவன் ஸ்ரீமான், படித்தவனா இருந்துட்டு இருக்கானா அப்பவும் அவன் ஸ்ரீமான். எல்லா இடத்துலயும் அந்த ஸ்ரீ 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 ஸ்ரீன்னு போட்டாதான், அந்த போடச்சேதான் ஸ்ரீன்ற பதத்தை சேர்த்தாதான் அந்த மேன்மைன்றதே ஏற்படுறது. அப்படி உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்கும் மேன்மை பொருந்தியது என்று ஒரு வார்த்தை சொன்னோமானால் அந்த வார்த்தை பிராட்டியினுடைய சம்பந்தம் இல்லாமல் அந்த மேன்மைன்ற வார்த்தையே வரவே வராது. சௌந்தரிய லாவண்யோஹோ, சௌந்தர்யம் அப்படின்னா சில வஸ்துக்கள்லாம் அவயவன் தோறும் பிரத்யேகமாக அழகை உடைத்தானதாக இருக்கும், சில இதுக்கு சௌந்தர்யம்னு பேரு. லாவண்யம்னாக்க சமுதாய சோபை, மொத்தமா பார்த்தாக்கா நல்லா இருக்கும். இப்படி மொத்தமா பார்த்தா நல்லா இருக்கும், பிரத்யேகமா பார்த்தோம்னா அவயவங்கள் கண்ணு மூக்குன்னு பார்த்தோம்னா அது ஒன்றும் அவ்வளவா எடுபடாது, மொத்தத்துல பார்த்தா நல்லா இருக்கு, தூரேந்து பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்றோமே அது லாவண்யம். இது சௌந்தர்யமாக இருக்கட்டும், சௌந்தர்யம் பிரத்யேகமாக அந்த கண்கள்லேருந்து கைகள்லேருந்து கையிலேருந்து எல்லாம் ஒவ்வொரு அவயவமாக சொல்றது. இப்படி இவை எல்லாமே கூட இந்த சோபை, அந்த விலட்சணமான சோபை இருக்கு, அந்த சோபையும் பிராட்டியினுடைய சம்பந்தம், பிராட்டியினுடைய பெயரை முன்னிட்டு கொண்டே சொல்லப்படுகிறது ஸ்ரீ அப்படின்னு. இப்படிப்பட்ட ஸ்ரீயை உடையவள் என்று சொல்லும். அப்போ அந்த சோபையை உடையவள்னு சொன்னா அந்த ஸ்ரீ சப்தம் சேராமல் வரவே வராது. ஆகையால உலகத்துல எந்தெந்த வஸ்துக்கள்லாம் இருந்துருக்கோ, அதாவது மேன்மை பொருந்தியதுன்னு எதெல்லாம் சொல்றோமோ அது எல்லாம் பிராட்டியனுடைய சம்பந்தத்தோட தான் இருந்துருக்கு. ரூபம் எச்சகி மங்களம் கிமபியல்லோகே சதித்தே, ரூபம் எச்சகி மங்களம், உலகத்துல லோகமா மங்களமான வஸ்து, இப்ப தீபம் மங்களம், அதே மாதிரி பார்த்தோம்னா மஞ்சள் மங்களமான வஸ்து, இப்படி பசு மங்களமான வஸ்து, இப்படி எதுதெல்லாம் மங்களமான வஸ்துன்னு சொல்றோமோ அத்தனை வஸ்துக்களும் பிராட்டியினுடைய சம்பந்தம் பெற்றதுனால தான் அந்த மங்களத்துவத்தை உடைத்தானதாக ஆயிருக்கு. என்ன இவ்வளவு என்னத்துக்கு இதெல்லாம் சொல்றது? உலகத்துல எதனா நல்லதுன்னு எதனா சொன்னோமானா எத்கிமப்பி சத்து உச்சத்தை, நல்லதுன்னு ஒண்ணு எது சொல்லப்படுகிறதோ அது மொத்தமே ஐஸ்வர்யத்திலேருந்து ஆரம்பிச்சு லாவண்யத்திலேருந்து ஐஸ்வர்யமோ லாவண்யமோ சௌந்தர்யமோ அல்லது மங்களமாக இருந்துருக்கோ எதுவா இருந்தாலும் இது எல்லாம் தொதீனமேவ, எல்லாமே பிராட்டியினுடைய அதீனத்தினாலதான் அந்த உலகத்துல நல்லதுன்ற வார்த்தையே வருது. ஆகையாலதான் அந்த வஸ்துக்களை சொல்லும் பொழுது அந்த ஸ்ரீஹி அல்லது ஸ்ரீமத்து என்று இப்படி சொல்லுகின்றோம். ஸ்ரீவித் அபேதேன பிரதாம் அஸ்மதே என்று, ஸ்ரீ என்றோ இல்லைன்னாக்க ஸ்ரீமத்து என்றோ கூட சேர்த்துக்கிறோம். அந்த திரு அப்படின்னா திருவிளக்கு, திருமாளிகை, இப்படி பிராட்டியோட சேர்த்து. என்ன வெறும் வீடா இருந்ததுன்னா வெறும் மாளிகைன்னு சொல்ல போறோம், திருமாளிகை அது ஆச்சாரியனுடைய கிரகத்தினால அதனால அதுக்கு ஒரு மேன்மை பொருந்தியதாக ஆச்சுன்னு அந்த வீட்டையே சொல்லச்சு திருமாளிகைன்னு சொல்றோம். திருமாளிகைன்னு சொன்னா அதுக்கு மேன்மை ஏற்படுறது. வழக்குன்றது எதுவானா எங்க வேணா வைக்கிற வழக்கு, திருவிளக்குன்னு சொன்னோம்னாக்க பெருமாள் சொன்னது இல்லையே திரு வழக்கு இருக்க, அது மேன்மை பொருந்தியதாக இருக்கிறதுனால அது திருவிளக்குன்னு சொல்லி சொல்றோம். திருமலை, திருமேனி, அந்த மீதி பேருக்கு யாரானா சொல்லச்சே உடம்புன்னு சொல்ல போறோம். அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்லச்சே திருமேனின்னு சொல்றோம். இப்படி எது எங்க பார்த்தாலும் எடுத்துட்டாக்கா, எந்த வஸ்து எடுத்துட்டாலும் அந்த திரு திருன்றத சேர்க்கிறோம், அந்த ஸ்ரீ 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 ஸ்ரீன்னு சேர்க்கறதுனாலதான் அந்த மேன்மைன்றது வெளிப்படுத்தப்பட்டதாக ஆறுது. ஸ்ரீமதி தி ஸ்ரீன்னா சேர்க்கிறோம், இல்ல ஸ்ரீமத்துன்னாவது சேர்க்கிறோம், அதாவது சொல்லச்சே சொல்றோம் ஸ்ரீமத் அனந்த சரஸ், ஸ்ரீமத் வனாத்ரி என்று. இப்ப
எப்படி ஸ்ரீன்ற ஒரு சப்தமோ அல்லது ஸ்ரீமத்ன்ற சப்தமோ இதை சேர்ந்துதான் உலகத்துல மேன்மையுடைய வஸ்துக்கள் என்று அந்த வஸ்துக்களுக்கு மேன்மையை வெளிப்படுத்தப்படுவதாக இருக்கின்றது என்று கூறத்தாழ்வான் அத்தியாச்சரியமாக இந்த ஸ்லோகத்தில அருள் செய்கின்றார். இப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற ஸ்ரீ பட்டர் ஒருபடி மேல போறார். லோகத்துல பிராட்டியினுடைய கட்டாட்சம் யார் கட்டாட்சத்தை பெற்றவர்கள் தான் பெருமை உடையவர்களாக ஆகிறார்கள். அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லாதவர்கள் அவர்கள் பெருமை பெற்றவர்களாக ஆக மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார். பிராட்டியினுடைய கட்டாட்சம் ஒன்னு ரெண்டு பெற்றவர்களாக இருக்கிறவர்கள் பிரம்ம பதவியை அடைகிறார்கள், இந்திர பதவியை அடைகிறார்கள், உலகத்துக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய சம்ராட்டாக ஆகிறார்கள். இதெல்லாம் ஒன்னு ரெண்டு கட்டாட்சம் பெற்றவர்கள். எப்ப பார்த்தாலும் பெருமாளுடைய பிராட்டியினுடைய கட்டாட்சத்தையே பெற்றிருக்கின்ற எம்பெருமான் பரபிரம்மமாக ஆகின்றார் என்று சொல்ற. ஐஸ்வர்யம் மகதேவ வா அல்பமதவாம் திருஷேத பும்சாம் கிரியதி தல்லக்ஷ்மியா சமுதீக்ஷணாதி தவயதா சார்வத்ரிகம் வர்த்ததே. அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினாலதான் அது அல்பமான ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், மிகப்பெரியதாக இருக்கின்ற ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், இப்படி எது எதுவா இருந்தாலும் எல்லாமே பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினாலே தான் வருதுன்னு ஆழ்வான் அருளி செய்கின்றார். இப்போ இவ்வளவு தூரம் பிராட்டிக்கு பெருமை சொன்னதுக்கு காரணம் பிராட்டியினுடைய பெருமையை சொல்றோம். இப்படிப்பட்ட பிராட்டிக்கே ஒரு பெருமை வரணும்னாக்க அது யாருடைய சம்பந்தத்தினால இந்த பெருமை வருது? பிராட்டிக்கு வரக்கூடிய பெருமை முழுக்க பெருமாளுடைய சம்பந்தத்தினால ஏற்படுறதுதான். கஸ்ரீ ஸ்ரீயா ஸ்ரீயஹா ஸ்ரீஹி கஹா. ஸ்ரீயஹான்றதுனால மகாலட்சுமி எடுத்துக்கணும், ஸ்ரீஹின்றதுனால பெருமையை எடுத்துக்கணும். அந்த இப்பேற்பட்ட உசந்ததாக இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கும் பெருமை யாரால வருதுன்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் யாராலேன்னு கேட்டுட்டு நிற்கிறார். வேற யாரால இருக்க முடியும்? அந்த பெருமாளோட அந்த பெருமாளுடைய சம்பந்தத்தினாலதான் ஏற்படுறது என்று சொல்றார். கஸ்ரீ ஸ்ரீயா அதுக்கும் உலகத்துல சொல்ற ஒரு பர்த்தா நாம பரம் நாரியா பூஷணம் பூஷணாதபி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு பூஷணமாக இருக்கின்றது எது என்று கேட்டால் ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொன்று சொல்றார். சாதாரணமாக நாம் சொல்லிச்சு பூஷணம் பொதுப்படியாக சொன்னமானாக்க அணிந்து கொள்கிற ஆபரணங்கள், இந்த ஆபரணங்கள்லாம் பூஷணம் என்று சொல்லுகின்றோம். அதற்கு அடுத்ததாக பெண்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பூஷணம் என்பது எதுன்னா அச்சம் மடம் நாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு குணங்கள், இந்த குணங்கள் பூஷணமாக ஆகின்றன என்று இதற்கும் மேல் ஒரு வார்த்தை சொல்லுகின்ற. பர்த்தா ஏவ நாரீனா பர்த்தா நாம பரம் நாரியா பூஷணம் பூஷணாதபி. கணவன் தான் பெண்களுக்கு பெரிய உத்தமமான பூஷணம் என்பதாக. கணவன் இல்லை என்று சொன்னால் அவர்கள் சோபையை இழந்து விடுகிறார்கள். இவ்வளவு நாள் சொன்னக்கூடிய இவ்வளவு நாள் அவர்கள் பெற்ற கௌரவம் அந்த கணவன் இருந்ததுனாலதான். கணவன் இல்லைன்னு சொல்லியாச்சுனாக்கா அடுத்த கணத்திலேயே அவர்களுக்கு இருக்கின்ற மேன்மை எல்லாம் போயிடுறது. அது அவித்தியன்னு சொல்லி ஓரமா உட்காத்தி வச்சிடுறா. அதுக்கு முன்ன வரைக்கும் அவ்வளவு பெரிய இருந்துட்டு இருக்கு. எவ்வளவுதான் மேன்மை மீறி பணம் இருக்கட்டும், காசு இருக்கு, பணம் காசு மாத்திரம் இல்ல, குணம் இருக்கட்டும், அல்லது பெரிய படித்தவர்களாக இருந்தாலும் எல்லாம் உலகத்துல மேன்மை பொருந்தியதுன்றது எவ்வளவு இருந்தாலும் கூட ஒரு பெண்ணுக்கு கணவன் இல்லை என்று சொல்லிவிட்டால் அந்த மேன்மை எல்லாம் மேன்மையாகவே ஆகாது. இதுதான் உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடை எடுத்துக்கிறார் மகாலட்சுமி விஷயத்துல. அந்த பிராட்டியினுடைய சம்பந்தம் தான் உலகத்துல இருக்கிறவா எல்லாருக்குமே மேன்மையை சொல்லுகின்றது,
ரூபம் ஐஸ்வர்யம் யதசேஷ பும்சாம் சௌந்தர்ய லாவண்யம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்ற மங்களம்னு சொல்றது நல்லதுன்னு சொல்றது எல்லாமே பிராட்டியினுடைய சம்பந்தத்தோட தான் இருந்துருக்குன்னா, அந்த பிராட்டி எம்பெருமானுடைய சம்பந்தம் இல்லாமல் கணக்கு இருந்தால்னாக்கா அது எப்படி இருந்திருக்கோன்றத நாம ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கோ. அப்ப அந்த பிராட்டிக்கும் பெருமை கொடுக்கக்கூடியது எதுன்னா, ஸ்ரீ திருவுக்கும் திருவாக இருப்பவர் யாருன்னா சாக்ஷாத் எம்பெருமான் தான், அவர் தான். அதை சொல்லி சொல்லுகின்ற கஹா யாரு, பிராட்டிக்கும் பெருமை திருவு திருவுக்கும் திருவாக விளங்குபவர் யாரு என்று கேட்டால் அந்த சாட்சாத் எம்பெருமான் தான், பெருமாள் தவிர வேற யார் இருக்க முடியும் என்பது அர்த்தம். ஆகையால அதை சொல்லி சொல்லுகின்றார் கஸ்ரீ ஸ்ரீயா. இந்த ஸ்ரீன்ற சப்தத்துக்கு எது எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கின்றன. ஆறு அர்த்தங்கள் நிர்வச்சனம் பண்ணப்பட்டிருக்கிறது அகத் புத்தனை சமயத்துல. ஸ்ரீநாத் நிகிலான் தோஷான்னு ஸ்ரீநாத்திச குணையர் ஜெகதி ஸ்ரீயத்தை காக்கிலையத் நித்யம் ஸ்ரயத்தேக பரம்பரம் ஸ்ரயந்தீம் ஸ்ரீயமானான் ஸ்ருண்வதீம் ஸ்ருணதீமபி என்பதாக ஆறு அர்த்தங்கள் ஸ்ரீசப்தத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆறு அர்த்தங்கள்லாம் சுவாமி தேசிகன் ரகசிய திரைதாரத்தில் துவயாதிகாரத்தில் விஸ்தாரமாக சொல்லியிருக்க. இந்த ஆறு அர்த்தங்களை பிராட்டி இந்த ஸ்ரீன்ற சப்தத்தை பற்றி சொல்லச்சு. பொதுவாக அந்த ஸ்ரீன்னு சொல்றதுக்கு இந்த ஆறு அர்த்தங்களும் சுவாமி எடுக்கிற இதுலையும் சொல்லுச்சு. இதுல ஸ்ரீயத்தே அப்படின்னு சொன்னா எல்லாராலும் அடையப்படுபவளாக இருந்துட்டு இருக்கா. நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் பார்த்து நாமளே நினைச்சு பாக்குறோம். இப்படி இருந்து இப்படியே போய் பெருமாள் எதிர போய் நின்றமானாக்கா பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவேறான்னு தெரியல, எல்லாருக்கும் சந்தேகம் வருது. அதுக்காக நாம என்ன பண்றோம், பெருமாள் நேரம் போறதில்ல, பிராட்டியினிடத்துல போய் அடையிறோம். பிராட்டி அடைஞ்சாக்க இவள் எப்பவுமே இயற்கையாகவே கருணையுடையவளாக இருந்துட்டு இருக்கா. ஆகையால அந்த விராட்டிக்கு நம்மளுடைய தோஷத்தை பொருட்படுத்தாமல் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான்ற ஒரு விசுவாசத்தோட பிராட்டி அடைகிறார். ஆகையால ஸ்ரீயதே அப்படின்னா எல்லாராலையும் அடையப்படுபவள் என்று அர்த்தம். ஸ்ரீயதே சாக்கிலேகி நித்தியம் ஸ்ரயதேச பரம்பதம். அது என்ன பண்றார் அப்படின்னா இவள் பிராட்டி என்ன பண்றா, இவ் பிராட்டி அடைகிறார் எல்லாரு. அதாவது பிராட்டி என்ன பண்றான், நமக்காக பெருமாளை அடைகிறார். பெருமாளை அடைந்து நம் விஷயத்தை சொல்லி நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இவர் பெருமாளை அடைகிறார்கள் என்று சொல்லணும். ஆகையால ஸ்ரயத்தேன்னு ஒரு அர்த்தம் அந்த பிராட்டிக்கு. அடுத்தது ஸ்ருணோதி என்று சொல்லுகிறார். ஸ்ருணோதி என்ற கேட்கிறாள் என்று அர்த்தம். எத்த கேட்கிறா அப்படின்னா நாம சொல்ற வார்த்தைய ஆசிரியர்களுடைய ஒரு ஆர்த்த வரும், ஒரு தைன்யமான ஒரு வார்த்தை இருந்துருக்க அந்த வார்த்தைய கேட்கிறாளாம். அதுலயும் பார்க்கணும் சுவாமி தேசிகன் ஆச்சரியமா தேவநாயக பஞ்சாசத்துல ஒரு ஸ்லோகம் அருளிச்சுகின்றார். இந்த ஸ்லோகம் அதாவது தேவநாயக பஞ்சாசத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன, அதாவது ஆரம்பிக்கச்சு முதல்ல பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முன்ன சொல்ற சில வார்த்தைகள், அதுல ஒரு வார்த்தை சொல்றார். மாதஸ்தமனும் புருகவாசினி கிஞ்சிதே தது விஜாபியதே மயி குருஷ்வ ததா பிரசாதம் அகர்ணயிஷ்யதி யதா விபுதேஸ்வரஸ்தே பிரயாணசௌ பிருதுக ஜல்பித வன்மதுக்திம். மாதஸ்தமம் புருகவாசினி கிஞ்சிதே தது விஜாபியதே மயி குருஷ்வ ததா பிரசாதம். அம்மா மகாலட்சுமியே, தாமரப்பூவில் வசித்துக் கொண்டிருக்கின்ற மகாலட்சுமியே, நான் ஒரு சின்ன விஜ்ஞாபனம் பண்றேன், அதை கொஞ்சம் கேட்கணும். இது கேட்கறதோட இல்லாத அதை கேட்டு ஒரு அனுகிரகம் பண்ணணும் என்று கேட்கிறார் சுவாமி தேசிகன் பிராட்டியின் இடத்துல. என்ன அனுகிரகம் பண்ணணும், என்ன என்ன சொல்ற, என்ன பண்ணணும் நீ நினைக்கிற அப்படின்னு பிராட்டி கேட்கிற. ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் ஏதோ தேவநாதனை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுன்ற மாதிரி ஏதோ ஒண்ணு வளர போறேன். நான் வளர்ற வளரல அந்த தேவநாதன் திருச்செவி சாய்க்கும்படியாக பண்ணணும். நீ என்ன சொல்றியோ அதுதான் அவன் கேட்பான். ஆகையால அதுவும் எப்படி கேக்குற மாதிரி பண்ணணும் தெரியுமா என்று கேட்ட,
ஆகர்ணயிஷ்யதியதா விபுதேஸ்வரஸ்தே ப்ரேயானசௌ பிருதுக ஜல்பிதவன்மதுக்திம். பிருதுக ஜல்பிதவன்மதுக்திம்னா குழந்தை தற்காப்பத்துக்கான்னு வாயில வளர்றத, அது வளர்ற வார்த்தைய கேட்டு அப்பா எப்படி சந்தோஷப்படுவேரோ. அதாவது தன்மக்கள் மழைச்சொல் என்று வள்ளுவன் சொல்லுகின்றான். இந்த தன்மக்கள் மழைச்சொல்ல கேட்காதவா அவ ஒரு உலகத்துல ஒரு ஒரு சிறப்பையும் அடையாதவர்கள் என்று அர்த்தம். அந்த குழல் இனிது யார் இனிது என்பர், யாரெல்லாம் தன்னுடைய குழந்தையினுடைய மழைச்சொல்ல கேட்காதவர்களா இருக்கிறார்களோ அவாதான் அந்த புல்லாங்குழலுடைய ஓசை ரொம்ப இனிமையாக இருக்கிறது, அந்த வீணையினுடைய வீணாகானம் ஆச்சரியமா இருக்குன்னு அவ சொல்லுவா. ஆனா வீணாகானம் புல்லாங்குழலுடைய ஓசை இது எல்லாத்த காட்டிலும் இனிமையாக இருக்கிறது தன்மக்கள் மழை சொல் என்று ஏற்படுகிறது. அந்த மக்களுடைய மழை சொல்லை கேட்ட எப்படி ஒரு அப்பாவா இருந்துருக்கு ஒரு சந்தோஷப்படுவாரோ, அதே மாதிரி மழை சொல் போல தத்தகாபுதகான்னு நான் இப்ப சொல்லின்றிருக்கேன். இந்த வார்த்தைய அந்த தேவநாதன் கேட்கும்படியாக பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார் அந்த ஸ்லோகத்துல. அந்த மாதிரி இங்க சிறுநோக்கி அப்படின்ன நீ சொல்றதெல்லாம் கேட்கிறவளாக இருந்திருக்கவள் அந்த பிராட்டி, இது சிறுநோக்கின்றதுக்கு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, ஸ்ராவயதி கேட்கும்படியாக பண்ணுகின்றார். நாம சொல்ற வார்த்தைய எம்பெருமான் கேட்கும்படியாக பண்ணுகின்றாள் ஒன்னு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னாக்க, எம்பெருமான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிற, நீ இப்படி இருக்க வேணும்னு சொல்லி நம்ம கேட்கும்படியாக பண்ணுகிறாள். இப்படி இது ஸ்ராவயதின்றதுக்கு அர்த்தம். அதுக்கப்புறமும் சிறுநாக்கி நிகிலான் தோஷானு அப்படின்னு சொல்லி சொல்ற, சரணாகதர்கள் பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிப்பவளாக இருந்திருக்கார். இது எல்லாருடைய பாபத்தையும் போக்கடிக்கவளா, ஏன்னா பிராட்டியினுடைய சம்பந்தம் இருந்தாதான் அந்த பாபத்தை போக்கடிக்க முடியும், இல்லைன்னா போகவே முடியாது. ஆர்திராபராஜனே அபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வர சிரமையா வினிவேத்தியமான, ஆர்திராபராஜிகளாக இருந்திருக்கிற காக்காசுரன் முதலியவர்கள் கூட அவர்களுடைய பாபத்தையும் போக்கடிப்பவளாக இருந்திருக்கிறவள் பிராட்டி. ஸ்ரீநாதிச்ச குணையர் ஜெகதி என்று நம் அவளுடைய பிராட்டிக்கு பிராட்டிக்கே ஏற்பட்ட அசாதாரணமான குணங்களால லோகத்துல உள்ளவர்கள் எல்லாரையும் பக்குவமான ஒரு நிலையிலே நிறுத்துபவளாக இருக்கின்றாள் என்று இப்படி ஆறு விதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டுள்ளன ஸ்ரீசப்தத்துக்கு. இதனுடைய விஸ்தாரம் ரொம்ப, அதை வந்து இன்னொரு சமயத்துல சொல்லுவோம். இப்பொழுது இப்பேற்பட்ட ஸ்ரீ சப்தத்தாலே சொல்லப்படுகின்ற பெரிய பிராட்டிக்கும் ஸ்ரீயாக இருப்பவர் யாரு என்று சொன்னால் சாட்சாத் எம்பெருமான் தான் என்று சொல்லுகின்றார். ஆகையால ஸ்ரீ சப்தத்தாலே சொல்லப்படுவார் இவர் தான் சொல்லி சொல்லப்படுகிறார். அதற்கு அடுத்தது புருஷோக்தத்துல சொல்றது, அதாவது தைத்திரிய ஆரண்யகத்தில் சொல்லச்சு ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னியோ என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ரீன்றதுனால பூமி பிராட்டி சொல்றார், ஸ்ரீன்றதுனால பெரிய பிராட்டி. இந்த பெரிய பிராட்டியும் பூமி பிராட்டியும் எம்பெருமானுடைய பத்னிகளாக இருந்துருக்க என்று சொல்ற. அதே மாதிரி ஸ்ரீ சப்தத்துல ஸ்ரீ சப்தத்தாலேயும் சொல்லப்படுகிறது. இப்படிலாம் சொல்லப்படுகிறச்சே பெருமாளை சொல்லச்சே உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் என்று சொல்லுகின்றார். இப்போ அதை புருஷோக்தத்தினாலே பிரதிபாதிக்கப்படுபவன் சாட்சாத் எம்பெருமான் தான் என்று சொல்லுகின்றார். புருஷோக்தத்தாலேயே சொல்லப்படுபவர் பெருமாள் தானா, வேற யாரென்ன சொல்லப்படுவோம் அப்படின்னாக்க, பிரஜாபதிஸ்வர திகர்பே அந்த பதிம் விஸ்வஸ் ஆத்மேஸ்வரகம் சாஸ்வதகம் சிவமச்சுதம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிலாம் சொல்லிருக்கிறது பதிம் விஸ்வஸ் ஆத்மேஸ்வரகம் சாஸ்வதகம் சிவமச்சுதம் என்று, என்ன இப்படி திருவுக்கும் திருவாக விளங்குபவன் பெருமாள் என்று சொல்லுவதற்கு காரணம் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய மேன்மையை சொல்ல சொல்ல. உலகத்துக்கெல்லாம் ராஜாவாக எழுந்துள்ள இருந்துருக்க நம்ம சித்தாந்தத்துல பிராட்டியும் பெருமாளும் இருக்கு சேர்ந்ததாக இருக்கின்ற மிதுனமே
பரபிரம்மம் என்று சொல்லுகின்றோம். பிராட்டியும் பெருமாள் மாதிரி விபுவாக இருந்துருக்க, இப்படிலாம் சொல்லச்சே பிராட்டியும் பெருமாளுமாக சேர்ந்துதான் நம்மளை நமக்கு அதாவது பிராபகர்களாகவும் இருந்துருக்க, பிராபியமாகவும் இருந்துருக்கிறவர்கள் அவர்கள் ரெண்டுமே தான், ரெண்டு பேரும் சேர்ந்துதான். ஒரு நிலையில ஒருத்தர் மாத்திரம் இன்னொரு நிலையில தான் ரெண்டு பேருன்றது கிடையாது. எல்லா சமயத்திலையும் அதுலேயும் எங்கெங்கெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றோமோ அங்கெங்கெல்லாம் பிராட்டியோடு சேர்ந்து இருக்கின்ற எம்பெருமான் தான் என்று விவக்ஷை, அப்படிதான் தெரிந்து கொள்ள வேணும் என்று சித்தாந்தம் செய்துள்ளார் சுவாமி. ஆகையால இந்த பிராட்டிக்கும் பெருமை அளிப்பவன் எம்பெருமான்னா இவ ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிறா சில சில குணங்களை. அதே மாதிரி இந்த பதி பத்னி விபாகம்ன்றது இவர்களுடைய எண்ணத்தினால, இவளுடைய பெருமைக்கு குறைவில்லை பெருமாளுடைய குறைவுக்கு இல்லை, பிராட்டியை தானாக முன்வந்து கொண்டு நீர் பத்தியாக இருக்கின்றேன் நான் பத்னியாக இருந்துருக்கேன்னு சொல்லி இவ ரெண்டு பேரும் அந்த பதி பத்னி விபாகம் பண்ணிக்கிறபடினால அந்த பதித்தொன்றது பிராட்டிக்கும் சேஷியாக இருப்பவர் எம்பெருமான் தான் என்று ஏற்படுகிறது. அந்த பெருமாளை சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் ஸ்ருதிதான பிரமாணம். அந்த ஸ்ருதியினால சொல்லச்சே பிரஜாபதி சப்தத்தினாலாம் சொல்றது, ராஜாதிராஜ சர்வேஷாம் விஷ்ணு பிரம்ம மயோ மகான் ஈஸ்வரன் தம் விஜானீமஹா சபிதா சப்ரஜாபதி. மகாபாரதத்துல சொல்லிருக்கு ராஜாதிராஜா சர்வேஷாம், உலகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் ராஜாதிராஜனாக இருந்துருக்கார். யாரு? சாட்சாத் விஷ்ணு தான், அவர் தான் லோகத்திற்கெல்லாம் மகானாக இருந்துருக்கிறார். ஈஸ்வரன் தம் விஜானீமஹா சபிதா சப்ரஜாபதி, அவன்தான் தாப்பனார், அவர்தான் பிரஜாபதி, அவர்தான் எல்லாம் என்று சொன்னார். இப்படி இந்த பிரஜாபதி சப்தத்தால எப்படி தெரியுது அப்படின்னா, அதுக்கு வேதத்தை எடுத்துருக்கிறார் சத்ரச பிரஜாபத்தியான்னு சொல்லி ஒரு பிரசுன்னு சொல்லி தைத்திரி பிராமணத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு சில வேத பிரமாணங்கள்லாம் இருக்கு, சாமா ஏகரூபா பவந்தின்னு இருக்கு, ஆசிராவஜேதி சதுரக்ஷரம் அஸ்து சுரோடி, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி சுத்தி வாக்கியங்கள்லாம் சொல்லி பிரஜாபதி சப்தத்தினால சொல்றவர் எம்பெருமான் தான் என்று நிர்ணயம் பண்ணிருக்கார். இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்ன திருத்த வகுப்பினர் மாதிரி இருந்திருக்கிற மகான்கள் அவர்கள் சொல்லணும், நாம கேட்கணும். என்ன அந்த ஸ்ருதி வாக்கியங்கள் மொத்தத்தையும் கொண்டு வந்து அந்த வாக்கியங்களால எம்பெருமானை தான் சொல்ற, பிரஜாபதி சப்தத்தினால பெருமானை தான் சொல்றாருன்னு அத்தியாச்சரியமா சாதிப்பார். அதையால விவரணத்துக்கு அஞ்சு அவரிடத்திலேருந்து கேட்டுண்ட ஒன்னு ரெண்டு விஷயங்களை இந்த இடத்துல நான் விஜ்ஞாபனம் பண்றேன். ஆகையால இந்த புருஷசூக்தமானது எம்பெருமானை தான் சொல்றது என்று சொல்லுகின்றார். இப்படி இதுக்கு விஸ்தாரமா சுவாமி பாஷ்யத்துல எழுதியிருக்கார் சோத்ரத்ன ரகசிய ரட்சையில, புருஷசூக்தம் பெருமாளை தான் பெருமாளுடைய தான் சொல்லுகின்றது என்பதற்கு. கஸ்ரீஸ்ரீயா அடுத்தது சொல்றார், பரமசத்வ சமாஸ்ரய கஹ, பரமசத்வ சமாஸ்ரய கஹ, சத்வம் சத்வகுணங்களுக்கு ஆசிரியமாக இருப்பவர் யாரு? அதுவும் சத்வகுணம் மாத்திரம் சொல்லல, பரமசத்வ சமாஸ்ரய கஹ என்று சொல்லுகிறார். அடுத்த கேள்வி, அந்த பரமசத்துவ சமஸ்தம், பரமசத்துவம்னு சொல்றது இருக்க மோட்சோபயோகமாக இருக்கக்கூடியதான உத்கர்ஷத்தை உடைத்தானதாக இருக்கக்கூடிய சத்வம், அந்த சத்வம் சத்வன்றது இருக்க பிரகாச சுக ஹேது போத குணமாக இருந்துருக்கிற விசேஷம், அந்த குண விசேஷம் தான் சத்வன்றது. அந்த சத்வத்துக்கு ஆசிரியமாக இருக்கவர் சம்யக்கு, அதாவது நல்ல, அதாவது இது யாரிடத்துல இருந்துருக்கு அதுக்கு பிரவர்த்தகராக இருக்கிறவரு யாருன்னா ஒன்ன தவிர வேற யாரால இருக்க முடியும் என்று சொல்லுகின்ற. உலகத்துல பார்த்தோம்னா திரிகுணம் என்று சொல்லக்கூடியத, சத்வரஜ தமசு என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்ற மூன்று குணங்களாலே ஆனதுதான் இந்த பிரகிருதி. ஒவ்வொரு சேதனமும் மூன்று குணங்களாலே ஆனது, அதாவது ஒவ்வொரு சேதனமும் மூன்று குணங்களுடைய பிரகிருத்தியை ஆசிரியிச்சு இருக்கு. ஒவ்வொருத்தருடைய சரீரமும் அப்படிதான் இருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மூன்று குணங்களும் இருக்கின்றன. இந்த மூன்று குணங்கள்ல ஒரு ப்ரொபோர்ஷனேட், ஒரு விகிதாச்சாரம், யாரிடத்துல சத்வகுணம் நிறைய இருந்துருக்கோ அவ நல்லவன்னு சொல்ற, யாரிடத்துல ராஜச குணம் அதிகமா இருந்துருக்கோ, யாரிடத்துல தாமச குணம் அதிகமாக இருந்துருக்கோ
அவளுக்கு அந்த மாதிரி தாமச குணம் அதிகமா இருக்கு. அவளை பார்த்து அவளுடைய குணத்தை சொல்லி அவள் கேட்டவன் நல்லவன்றதெல்லாம் சொல்லி குணங்களை மேலிட்டு சொல்ல சொல்றோம். ஆனா பெருமாள் விஷயத்துல அது கிடையாது. குணாயத்தம் லோகே குணிசுகுபதம் மங்களபதம் விபரியஸ்தம் ஹஸ்தி கிஷிதரபதொத்கததயா என்று கூறத்தாழ்வான் வரதராஜ ஸ்தவத்துல அருளி செய்கின்றார். உலகத்துல நல்லவன் கெட்டவன்ற வார்த்தை எதை கொண்டு சொல்லுகின்றோம்னாக்க, அவரவர்களுடைய இயல்பை பொறுத்து அவரவர்களிடத்துல இருக்கக்கூடிய நற்பண்புகளை குறித்து குணாயத்தம் தான், குணாயத்தமாக தான் சொல்லப்படுகிறது நல்லவன் கெட்டவன்றது. ஆனா பெருமாள் விஷயத்துல சொல்லச்சே அது விபரீதமாக இருந்துருக்கான். அந்த குணங்கள் உலகத்துல எதெல்லாம் சிறந்த குணங்கள் இந்த பண்புகள் என்று சொல்லப்படுகின்றனவோ அவர்களுக்கு இன்றுமானை ஆற்றி இருந்து நிரம்புகின்றன, என்று அந்த தேவ பெருமாள் விஷயத்துல கூறத்தாழ்வான் மங்களாசாசனம் பண்ணுகின்றார். இப்படி சத்துவகுணத்துக்கு ஏற்றம் சொல்லுகின்றோம். அந்த சத்துவகுணத்துக்கு ஏற்றம் யாரால ஏற்படுறதுன்னா, அந்த சத்துவகுணத்துக்கு பிரவர்த்தகராக எம்பெருமான் இருப்பதனாலதான். நீதி பேரெல்லாம் பிரம்மா, பிரம்மா ராஜச குணத்துக்கெல்லாம் பிரவர்த்தகராக இருந்துருக்கார், ருத்ரன் தாமச குணத்துக்கு பிரவர்த்தகராக இருந்துருக்கார். ஒரு சின்ன ஒரு விஷயம், இதுவும் வேதாந்தத்துல சொல்ற விஷயம், ஜாயமானம் எம்புருடன் எம்பஸ்ஸே புருஷம் எம்பஸ்ஸே மதுசூதனா அப்படின்னு நாம பிறக்கச்சேயே பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காக ஒருத்தான் ஆனான்னாக்க அவன் தான் சாத்விகனாக ஆறானான். தவை மோட்சார்த்த சிந்தக்காக அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் பெற்றவனே மோட்சத்துக்கு போகணுன்ற மோட்சார்த்தத்தை நினைப்பவனாக இருக்கின்றான் என்று சொல்லுகின்றான். தவை மோட்சார்த்த சிந்தக்காக என்று அப்படி அந்த பெருமாளுடைய கட்டாட்சம், அந்த கட்டாட்சம் தான் சத்துவகுணத்துக்கெல்லாம் காரணமாக ஆகிறது. அப்போ பெருமாள் தான் சத்துவகுணத்துக்கு பிரவர்த்தகராக இருந்துருக்கார். ஒண்ணு, இன்னொரு விஷயம், இந்த சத்துவகுணத்தில் இருக்க பெருமாளிடத்துல இருக்கிற சத்துவகுணமும் நம்மளிடத்துல இருக்கிற சத்துவகுணத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது. உலகத்துல பார்த்தோம்னா எவ்வளவு நாஸ்திகனாக இருந்தாலும் எவ்வளவு குரூரமாக இருந்தாலும் அவனிடத்துலயும் ஒரு மூலையில துளி உண்டு ஒரு சத்துவகுணம் இருந்துருக்கும். அப்படி தாமச குணங்கள்னாலேயே மூடப்பட்டவனா இருக்கிறவன் விஷயத்துல கூட சத்துவகுணம் ஒரு மூலையில இருந்துட்டு இருக்கும். ஏதோ ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயத்துல அவனுக்கு ஒரு இரக்கம் வரலாம், ஒரு சமயத்துல ஒரு நல்ல காரியம் பண்ணலாம். ஆனா இந்த தாமச ராஜச குணங்களுடைய கலப்பு இல்லாமல் சுத்த சத்துவமாக இருக்கிறவர் சாட்சாத் எம்பெருமான் ஒத்தர் தான். ஆகையதான் பரமான்ற ஒரு சப்தத்தை சொல்லியிருக்கார், பரமசத்துவ சமஹஸ்ரய கஹா. அந்த பரமத்துவ சத்துவ சமாசிரியமாக பரமசத்துவத்துக்கு அந்த சத்துவகுணத்துக்கு ஆசிரியமாக இருக்கிறவர் யாரு அப்படின்னு நம்மள கேட்கிற, யாருன்னு சொல்ல முடியும், வேற யார சொல்ல முடியும், பெருமாளை தான் சொல்ல முடியும். இந்த பெருமாளுடைய திருமேனிக்கு சுபாசிரயம் என்பதாக பேரு. எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் சுத்த சத்துவம் என்று சொல்லப்படுகிறது. சத்துவகுணம் மாத்திரம்தான் இருக்கு. எம்பெருமான் எழுந்தருள் இருந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறதே அதை சுத்த சத்துவம் என்று சொல்லுகின்றோம். இப்படி ஒவ்வொரு விஷயம் பரமசத்துவ சமாசிரய இது யாருன்னு கேட்டுக்கோ, வேற யாரா இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன பெருமாள் தான் இருக்க முடியும் என்று பரமசத்துவ சமாசிரய அப்படின்னு சொல்ற சார். ஆகையால இந்த சாம்சாரிகமாக இருக்கக்கூடிய இந்த ஞானம் சுகம் சேர்த்துலாம் இருந்துருக்கு, இதெல்லாம் பரிமிதமான சத்துவம். ஆனா முழுக்காக முழுக்க முழுக்க இருக்கக்கூடியது அந்த பெருமாள் திருவேணியும் பெருமாள் தான் சுத்த சத்துவமாக இருந்துருக்கு. மகான் பிரபுர்வை புருஷா சத்வசிய ஏஷ பிரவர்த்தகா என்று சொல்லுகின்றார். ஏஷ பிரவர்த்தகா
எம்பெருமான் தான் சத்துவகுணத்துக்கு பிரவர்த்தகனாக இருந்துட்டு இருக்கார். ஆகையால நாராயணன் ஒருவனுக்கே அந்த சாத்விக சத்துவகுணத்துக்கு பிரவர்த்தக தோன்றது நாராயணன் ஒருவனிடத்துல மாத்திரம்தான் இருக்கு. பிரம்மருத்ரயோஸ்ட ரஜஸ்தமாக பிரவர்த்தகத்துவம், பிரம்மா ருத்ரெல்லாம் இருக்கச்சு, ஒருவன் பிறகுச்சு பிரம்மாவனுடைய கட்டாட்சம் பெற்றவனாக இருந்திருக்கான், பிரம்மாவனுடைய பார்வை பெற்றவனாக இருந்தான்னாக்க அவன் ராஜச குணம் மிகு அவனிடத்துல ராஜச குணம் மிகுதியாக இருந்துட்டு இருக்கும். ஒருவன் பிறக்கச்சேயே சிவனாலே பார்க்கப்பட்டவனாக இருந்தான்னாக்கா, ருத்ரனாலே பார்க்கப்பட்டவனாக இருந்தான்னாக்கா, அவனிடத்துல தாமச குணம் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் பிராமாணிகமான புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதா இருந்துருக்கு. எத் சத்வம் ச ஹரிஹி தேவஹா யோ ஹரிஹி தத் பரம்பதம் சத்வம் ரஜஸ்தமுச்சேதி திருதயம் சைத்ததுச்சதே சத்வேன முச்சதே ஜந்துஹு சத்வம் நாராயணாத்மகம் ரஜசா சத்வயுக்தேன பவே ஸ்ரீமான் யசோதிகா தச்ச பைதாமகம் விரத்தம் சர்வசாஸ்திரேஷு பத்யதே யத்தேதத் பாஹ்யம் கர்ம ஸ்யாத் மாமுத்திஷ்யோபசேவ்யதே தத் ரௌத்ரம் இதி விக்ஷாதம் கனிஷ்டகதிதம் ரணாம். எப்படி யத்தீன தபசா யுக்தம் கேவலம் தாமசம் துயத்து தத் துர்கதிபதம் பிரதம் ரிணாமிக லோகே பரத்த என்று இது வராக புராணத்துல சொல்லிருக்கிறது. லோகத்துல சத்துவம்னு சொல்றது எது அப்படின்னா சத்வம்ன்றது எம்பெருமான் தான். எத் சத்வம் ச ஹரிஹி தேவஹா யோ ஹரிஹி தத் பரம்பதம்னு இந்த சத்வம் ரஜஸ்தமசுன்னு மூன்று சொல்லப்படுகின்றன. இந்த சத்துவகுணத்தினால என்ன ஏற்படுறது, இந்த ஜந்துக்களுக்கு சத்துவகுணத்திலேருந்து இந்த சம்சார சத்துவகுணத்தினாலே சம்சார பந்தத்திலேருந்து விடுபட்டு எம்பெருமானை அடைகிறார்கள். ரஜசா என்ன பண்றாங்கன்னா சத்வத்தோடு கூடி இருக்கிற ரஜஸ் இது சேர்ந்து கணக்கு இருந்துனாக்க அப்போ உலகத்தில் இருக்கிற புகழ் பெற்றவராக ஆகிறார்கள், பணக்காரனாக ஆகிறார்கள், இதெல்லாம் ஆறுது. இது அந்த ரஜஸுக்கு பிரவர்த்தகராக இருந்துருக்கவர் சதுர்முக பிரம்மா. இதே வெறும் பாஹ்ய கர்மமா இருக்கு, இது வந்து எம்பெருமானை குறிச்சு கணக்கு பண்ணமானாக்க இந்த புகழோடையும் பெருமாளையும் அடைவர்கள் அந்த சத்துவத்தோட சேர்ந்து ரஜஸ்வம் இருந்ததுனாக்க பெருமாளை அடைவதற்கு வழி பெற்றதாக ஆகிறோம். தாமசு தமசு என்று சொன்னா தமசுனால என்ன பண்ணுவோம், இது துர்கதி தான் அடைவோம். இப்போ வெறும் தமசு கணக்கு இருந்ததுன்னாக்கால இப்ப சத்வகுணத்தினுடைய ஒரு ஏற்றத்தை சொல்லுகின்றார். அப்படிப்பட்டதான சத்வகுணத்துக்கெல்லாம் ஆசிரியமாக இருந்திருக்கவர், அதுவும் பரமசத்துவ சமாசிரியா ககா, யாராக இருக்க முடியும்னு சொன்னா வேற யாரும் இருக்க முடியாது, எம்பெருமான் தான். ஆகையாலதான் பெருமாளை பரமசப்தத்தால சொல்லிச்ச அந்த ரஜஸ்தமஸ்தையும் அத்தோட சேர்ந்திருக்கிற சத்வத்தையும் பிரிச்சுட்டு ரஜஸ்தமஸ்துக்களோட இருந்திருக்கிற திரிகுணாத்மகத்துல திரிகுணம்னு சொல்லத்துல இருக்கக்கூடிய சத்வத்தை பிரிச்சு வெறும் சத்வத்தை மாத்திரம் சுத்த தத்துவத்தை எடுத்துட்டு அந்த சுத்த தத்துவத்துக்கு ஆசிரியமான விக்கிரகம் முதலியவை முதலியவற்றை உடையவர் யார் என்று கேட்கிறார். யாரா இருக்க முடியும், பெருமாள் தவிர வேற யாராகவும் இருக்க முடியாதுன்னு அர்த்தம். கஸ்ரி கஸ்ரீ ஸ்ரீய பரமசத்வ சமாஸ்ரய கஹா. அடுத்தது இன்னொரு பெருமாளுக்கே உண்டானதான அசாதாரணமான ஒரு லட்சணத்தை சொல்ற என்ன இது அப்படின்னா, கஹ் புண்டரீக நயனா கஹா புண்டரீக நயனா, யார் தாமரை கண்ணன், யார் அரவிந்தாட்சன் கேக்குற, வேற யாரா இருக்க முடியும். அரவிந்தாட்சன் சொல்லி சொன்னமானா தாமரை கண்ணன் சொன்னமானாக்க மீதி பேரெல்லாம் சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது. சாட்சாத் எம்பெருமானை தான் சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியாது என்று சொல்ற. இதுக்கு ஸ்ருதியை சொல்லுகின்ற ஸ்ருதியை எடுக்கின்ற ஜிதந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கிறத பிரமாணங்களை எடுக்கிறார். வராகத்தை சொல்லச்சு மகாவராக ஸ்புட பத்மலோச்சனா, மகாவராக ஸ்புட பத்மலோச்சனா. அந்த பெருமாளை சொல்லச்சு வராக அவதாரம் எடுத்துருக்காரு, அவர் யாரா அப்படின்னா வராகன்னு உடனே ஏதோ இழிவுபடுத்தப்படுகிறத ஒரு இழிவான ஜென்மான்னு நினைக்காத என்று அர்த்தம். அதுக்கு அடுத்தது உடனே சொல்ற வார்த்தை மகாவராகன்னு சொன்ன உடனே நம்ம எதனா ஒரு சந்தேகப்படுவோம் விட்டுட்டு ஸ்புட பத்மலோச்சனா அப்படின்ன
தன்ன தெளிவாக இருந்திருக்கு. தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவராக இருந்திருக்கவர். அந்த தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவர்ன்றதுக்கு ஆச்சரியமான அதுதான் ஸ்புடபத்ம லோச்சனகான்னு சொல்லிட்டாக்க. அந்த வரகாவதாரத்தினுடைய ஒரு மேன்மை குறையாது, உடனே அப்படியே தெரிஞ்சுக்கிறோம். தபசமுட்சிப்பெதராந்தராம் சுதம் ஸ்ரயா மகாவராக ஸ்புட பத்மலோச்சனா ரசாதலா துத்பல பத்ர சன்னிபா சமுத்திதோ நீல இவாச்சலோ மகானு. ஒரு மலர்ந்த தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவராகவும், நீலோத்தல மலரனுடைய ஒரு தளம் போல நிறத்தை உடையவராகவும் எழுந்தருளி இருக்கின்ற மகாவராக ஸ்வரூபியான பகவான் தன்னுடைய தந்தத்தினாலே பூமி பிராட்டியை பாதாளத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வெளியில பெரிய நீலமலை போல கிளம்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விஷ்ணு புராணத்துல சொல்ற வாக்கியம் இது, விஷ்ணு புராண வாக்கியம் இது. ததசமுட்சிப்பெதராம் ஸ்வதம் ஸ்ரயா மகாவராஹ. மகாவராஹான்றதோட மாத்திரம் நிறுத்திட்டாக்க ஏதோ ஒரு பன்னின்ற மாதிரி ஒரு புத்தி வந்துடும். இதுல சின்னதா இருக்கிறதுக்காட்டில பெருசா இருந்துட்டு இருக்கோம்னு ஏதோ சொல்லி போடும். ஆனா அடுத்த பதத்தை போட்டேர் ஸ்புட பத்மலோச்சனா. ஸ்புட பத்மலோச்சனஹான்னு சொன்னார். அப்போ அந்த மலர்ந்த தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவர் என்று ஆழ்வானுக்கு இது தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவர் பெருமாள் ஒருத்தர் தான், வேற யாரும் கிடையாதுன்றதுனால அந்த தாமரை பூன்றத சேர்த்து சொல்ற. அப்போ வேற யாரு யாருன்னு கேட்கிறார். அந்த புண்டரீக நயனாக எழுந்துள்ள இருக்கிறவர் ஒன்னை தவிர வேற யாரால இருக்க முடியும், பெருமாள் தவிர வேற யாராலையும் இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றார். இதுக்கு ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது திருமாலிரும் சோலையில எழுந்தருள் இருக்கிற சுந்தரபாகுவை சுந்தரபாகு ஸ்தோகத்துல கூரத்தாழ்வான் மங்களாசாசனம் பண்றார். அந்த கூரத்தாழ்வானுடைய திருக்கண்களை மங்களாசாசனம் பண்றார். அந்த மங்களாசாசனம் பண்ணும்போது உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் பெருமாளுடைய திருக்கண்கள் தாமரை பூ போன்றதாக இருந்திருக்கு என்று சொல்லுகிறார்கள். ஆனா அந்த தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவர்களாக உடையவனாக எம்பெருமான் இருக்கின்றார்ன்னு சொன்னோம்னா எதை உபமானமா எடுத்துருக்குமோ அந்த உபமானமாக சொல்ற எடுத்துக்கிற வஸ்து அது அதுக்கு இப்ப எதுக்கு உபமானமா சொல்றோமோ அதை காட்டில சிறந்ததாக இருக்கணும். ஒருத்தனுடைய முகத்தை பார்த்து சொல்றோம், இவனுடைய முகம் எப்படி இருக்குன்னா சந்திரனை போல முகம் இருக்குன்னு சொல்றோம். சந்திரனை போல முகம் இருக்குன்னு சொன்னாக்க இந்த சந்திரனுக்கு ஏற்றம், சந்திரன் உலகத்துல சிறந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த சந்திரன் எப்படி சிறப்பாக இருக்கோ அப்படிப்பட்ட சோபை அந்த சிறப்பை பெற்றதாக இருக்கிறது இவனுடைய முகம் அர்த்தம். இவன் ராஜாவாட்டம் இருக்கான் அப்படின்னா இவன் ராஜா இல்ல, ராஜாவுக்கு ஏற்றத்தை சொல்லி அந்த ராஜாவாட்டம் இருக்கான்னாக்கா அப்படிப்பட்ட ஏற்றம் இவனிடத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்போ பெருமாளுடைய திருக்கண்கள் தாமரப்பூ மாதிரி இருந்துட்டு இருக்குன்னா பெருமாளுடைய திருக்கண்களுக்கு காட்டிலும் தாமரப்பூக்கு ஏற்றம் சொல்லதான் ஆயிடும். அப்போ அதை ஆழ்வானால பொறுத்துக்க முடியலையா, என்ன போய் எல்லாரும் என்னமோ சொல்றா பெருமாளுடைய திருக்கண்களை பார்த்து தாமரப்பூ மாதிரி இருக்கு தாமரப்பூ போன்ற திருக்கண்கள்னு சொல்றாளே அது எப்படி ஏற்றுக்க முடியும், பெருமாளுடைய திருக்கண்களுக்கு தாமரப்பூ எந்த விதத்துல பொருத்த முடியதாக இருக்கும்னா அதீர்க்கம பிரே மதுகம் கணோஜ்வலம். அழ்வான் மங்களாசாசனம் பண்றார். அதீர்க்கம் எம்பெருமானுடைய திருக்கண்கள் எவ்வளவு தீர்க்கமாக இருந்துருக்கு, எவ்வளவு நீளமாக இருந்துருக்கு, அவ்வளவு பெருசாவா இருந்துருக்கு தாமர புஷ்பம் அப்படின்னார். அதீர்க்கம் அப்ரே மதுகம். அந்த பெருமாளுடைய திருக்கண்களை சேவிச்சிட்ட மாத்திரம் அந்த திருக்கண்கள் அப்படியே பாசம் பொழியிறது, வாத்சல்யம் பொழியிறது அப்படியே பார்த்தோம்னா சுவாகத்தோதார நேத்திரம்னு மங்களாசாசனம் பண்றார் ரங்கநாதன சுவாமி தேசிகன். பார்த்தோன்னு அந்த ரங்கநாதனுடைய திருக்கண்கள் வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அனாமய வாக்கிய கர்ப்பையின்னு சொல்லி தேவநாதனுடைய திருக்கண்களை அந்த கட்டாட்சத்தை மங்களாசாசனம் பண்றார் சுவாமி. அந்த தேவநாதனுடைய திருக்கண்கள் நாம போய் சேவிக்கிட்டு நீ சௌக்கியமா இருக்கியான்னு கேட்கறதான், இப்படி பார்த்த உடனேயே கேட்கக்கூடியதா இருந்துருக்கு. அதெல்லாம் சுவாமி மாதிரி பாக்கியம் பண்ணவாளுக்கு, நம்ம மாதிரி இருக்கவாளுக்கு என்னமோ தெரியல. இப்போ இந்த காலத்துல போனோம்னா ரங்கநாதனுடைய சேவை சுவாகத்தோதார நேத்திரம்னு சொன்னா திருமலையில சீனிவாசன் கூட சேவிச்சுட்டு வந்துடலாம்,
அந்த ரங்கநாதனுடைய சேவை ஆப்படுறது அவ்வளவு கஷ்டமா இருந்துட்டு இப்போ அவ்வளவு. ஏன்னா நம்மளுடைய பாக்கியம் அவ்வளவுதான் நாம நினைச்சுக்கணும், பெருமாள் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்படி பிரேமத்தை பொழியக்கூடியதாக இருந்துருக்கு, அந்த மாதிரியா இருந்துருக்கு தாமரைப்பூ. இத போய் பெருமாளுடைய திருக்கங்களுக்கு சமமா சொல்றாளே அப்படின்னாஜ்வலம். இது கணோஜ்வலம் ஒரு க்ஷணம் தான், அதாவது கார்த்தாலதான் மற்ற சூரியன் இருக்கச்சேதான் இது விகசிச்சிருக்கு மலர்ந்து இருக்கிறது, ராத்திரியெல்லாம் மூடிட்டு. அப்ப பெருமாளுடைய திருக்கண்கள் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? எப்பவுமே ஸ்புடபத்மலோச்சனகான்னு சொல்லிருக்குமே, நன்னா மலர்ந்ததாக திருக்கண்களை உடையவனாக இருந்துட்டு இருக்காருன்னு அவரை சொல்றதுனால இப்படி ஒவ்வொன்றும் பல குணங்களை சொல்லி இதெல்லாம் தாமர பெருமாளிடத்துல இருக்கிற விசேஷம், இதெல்லாம் தாமர புஷ்பத்துல இல்லையே, இந்த தாமர புஷ்பத்தை போய் பெருமாளுடைய திருக்கண்ணுக்கு ஒரு உபமானமா சொல்ல முடியுமான்னு அவர் குறப்படுறார் ஆழ்வான். அதுக்கு சுவாமி பரிகாரம் பண்ற, இந்த தாமர புஷ்பத்தெல்லாம் நான் சொல்லல நானு, அது அப்ராகிருத்தமாக இருந்துட்டு இருக்கிற தாமர புஷ்பம் இருக்கு, அந்த தாமர புஷ்பத்தை தான் பெருமாளுக்கு அந்த பெருமாளுடைய திருக்கண்களுக்கு உபமானமாக சொல்லப்படுகிறதுன்னு அப்ராகிருத்தமான அந்த எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்திலேயே பிரம்மாவுக்கும் உற்பத்தி ஸ்தானமாக இருந்துட்டு இருக்கிற தாமர புஷ்பம் இருக்க, அந்த தாமர புஷ்பம் மாதிரி திருக்கண்கள் எம்பெருமானுடைய திருக்கண்கள்னு வச்சுக்கணும் சொல்லி சொல்ற. அப்போ இந்த தாமரை கண்ணன்னு சொல்றது யாருக்கு வரும் அப்படின்னா சாட்சாத் எம்பெருமானுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்ற. இது ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம். இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல ஆரம்பிக்கச்சேயே சொல்ற, ஜிதந்தே புண்டரீகாக்ஷ நமஸ்தே விஸ்வபாவன என்பதாக. ஜிதந்தே புண்டரீகாக்ஷ என்ன இது ஆரம்ப என்ன பெருமானை பார்த்த உடனேயே நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னு சொன்ன. ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல பெருமாள் ஜெயிச்சுட்டேரா, எடுத்த உடனே ஜெயிச்சுட்டேன்னு சொல்றது என்ன ஆச்சுன்னு ஜெயிச்சுட்டேன்னு சொல்றோம் நமக்கு என்ன, உன்னுடைய திருக்கண்களை காண்பிச்சதுனாலயே நீ புண்டரீகாட்சனா இருக்கிறபடினாலேயே எல்லாரையும் ஜெயிச்சாய் போச்சு, வேற ஒன்னும் சொல்லுவான. அந்த ஜெயத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிறது எம்பெருமானுடைய திருக்கண்கள் என்று சொல்லுகின்ற. தோற்றோம் மட நெஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்கு, தோற்றோம் மட நெஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்கு, நாரணர்க்கு தோற்றோம் என்பதாக சொல்லுகின்றார். இது என்ன போட்டி வச்சா யார் ஜெயிக்கிறது தோக்கிறதுன்ற போட்டி வச்சாதானே ஜெயிக்கிறது தோக்கிறதுன்றது வரும். இப்போ இங்க என்ன போட்டி வச்சிருக்கா, இதுல யார் ஜெயிக்கிறதுக்கு யார் இருக்கா என்று ஒரு கேள்வி எழுகிறது. அதுல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இங்க ஜிதந்திரே ஸ்தோத்திரத்துல அருளி செய்கின்றார். போட்டி என்ன தெரியுமா, பெருமாள் நம்மளை ரட்சிக்கணும்னு பெருமாள் பிரயத்தனப்படுறார், நாம எல்லாரும் பண்றோம். ஒவ்வொரு நாம எப்பப்பெல்லாம் பிறக்கிறோமோ பிறக்கச்செல்லாமும் பெருமாளும் எதனா ஒரு ரூபமோ அவதாரம் எடுக்குது. இந்த சமயத்திலேயானா நம்மளை ஆசிரியச்சு இவன் நல்ல கதியை அடைவானா என்று இப்பவாவது போடுவானா பண்ணுவானான்னு சொல்லி ஆச்சாரிய முக்கியனவா ஏதோ ஒரு ரூபத்தை எடுத்து பெருமாள் நம்மளுடைய கூட 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 பிறக்கிறார். அதுதான் கீதையில கண்ணன் சாகிறார், அர்ஜுனா உனக்கு எனக்கு பகவனுமே வெதிதானி ஜென்ம தவ தாத்துன, உனக்கு எனக்கு ரெண்டு பேருமே எத்தனையோ ஜென்மங்கள்லாம் ஆயிடுச்சு, அத்தனையோ ஜென்மங்கள்ல ஆனாலும் இத்தனை ஜென்மம் இதுக்கு முன்ன நடந்த ஜென்மங்களை பத்தி உனக்கு தெரியாது எனக்கு தெரியும், நீ கர்மாதீனமான ஜென்மத்தை உடையவன், நான் சங்கல்பாதீனமான என்னுடைய இஷ்ட பிரகாரத்துக்கு பிறப்பு அவதாரத்தை நான் செய்பவன், அவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் வித்தியாசம், நாம ரெண்டு பேரும் நீ பிறக்கச்செல்லாம் நானும் அவதாரம் பண்ணி உனக்கு அனுகிரகம் பண்ணணும் தான் நானும் பிறந்துருக்கேன்னு சொல்லி சொல்ற. எங்க அவதார ரகசியம் விஸ்தாரமா சொல்றாருங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டி நாம ஒவ்வொரு ஜென்மா எடுக்கச்சேயும் பெருமாள் நம்மள நல்வழிப்படுத்தணுன்றதுக்காக அவரும் கூட கூட வரச்சே, அப்போ நாம்பளும் என்ன பண்றோம்னா தூர தூர போயிடுறோம், நம்மளுடைய சங்கல்பம் பெருமாளுக்கிட்ட அணுகக்கூடாது என்பதாக நம்மளுடைய சங்கல்பமாக இருந்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலை இவா ரெண்டு பேருக்கும் போட்டி, ஜீவாத்மா பெருமாளை அணுகக்கூடாது அவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக கூடாதுன்னு தூர தூர போயிட்டு இருக்கான்.
பெருமாளா கிட்ட கிட்ட வந்து இவனுக்கு எப்படியான அனுகிரகம் பண்ணணும், எப்படியான அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் கிட்ட கிட்ட வந்துருக்கு. இப்படிப்பட்ட போட்டியில கடைசியில பெருமாள் ஒரு யுக்தி காண்பிக்கிறான். பெருமாள் சர்வஜன், சத்தியசந்தன், சத்தியசங்கல்பன், இப்படிய பல குணங்கள், இவர் அனந்தன், அபரிச்சன்னமாக எங்கும் நீக்கமர நிறைந்து இருப்பவன், அவன் விபுவாக எழுந்துள்ள இருக்கிறவன் என்று ஆனந்தமயமாக இருந்திருக்கிறவன், தோஷகந்தமே இல்லாதவனாக இருக்கின்றவன், இப்படிப்பட்ட குணங்கள், இந்த குணங்களை சொல்லி சொல்லி வந்துருக்க. இந்த குணங்கள்லாம் நம்மளை யாரையுமே ஈர்க்கலையாம். இந்த குணங்களை மாத்திரம் சொன்ன ஜனங்கள்லாம் ஓடி ஓடி போயிட்டு இருக்கலாம். அப்ப கடைசியில ஒரு பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ற மாதிரி ஒரு பிரயோகம் பண்றாராம். தன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை காண்பிக்கிறாராம். அந்த திவ்ய மங்கள விக்கிரகம் சுபாசிரயம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பெருமாளுடைய திருமேனிய காண்பிக்கிறார். அந்த திருமேனிய காண்பிச்ச உடனே அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிச்சவா அப்படியே மயங்கி பெருமாளை ஆசிரியக்கிறவாள் ஆயிட்டாளாம். ஆகையால இங்க தோற்றம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள வர போட்டியில அப்பா பெருமாளை பார்த்து சொல்றார், அப்பா நான் ஒத்துட்டேன், நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னா, ஜிதந்தே புண்டரீ காட்சா, ஏ சுவாமியை பார்த்து ஜிதந்தே நீ ஜெயிச்சுட்ட, எனக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை, ஏன் ஜெயிச்ச தெரியுமாண்ணா, புண்டரீ காட்சா, இந்த புண்டரீ காட்சான்னு சொல்லக்கூடிய தாமரை கண்களை காண்பிச்சு நீ என்ன ஜெயிச்சுட்ட. ஆகையால சொல்றாருண்ணா, ஏல தோற்றோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணருக்கு, இப்ப அந்த தாமரை கண்களோட அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை காண்பிச்சுட்டு பெருமாள் கேட்கிறேரா, நீ ஜெயிச்சியா நான் ஜெயிச்சனா, யார் ஜெயிச்சா பாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறதா, தோற்றாரார் அப்படின்னு கேட்கிறாராம். கேட்ட உடனே பெருமாள் இவா சொல்லிட்டா, இப்ப தீர்மானம் பண்ணிட்டா, வாஸ்தவம் நீ தான் ஜெயிச்சுட்ட, நான் தோத்து போயிட்டேன் என்பதாக சொல்லுகின்ற தேவ பெருமாள மங்களாசாசனம் பண்ற கூறத்தாழ்வான். எப்படி சொல்றன்னா, அப்பா அஞ்சனம் கரிகிரே ரசி, பாணிபாத வதனே க்ஷண சப்தை அம்புஜான்யபதிசன் வரதத்வம், கைவண்ணம் தாமரை வாயி கமலம் போலும் தன்னிணையும் அரவிந்தம் அடியும் மகதே. அழுவார் மங்களாசாசனம். கண்ணிணையும் அரவிந்தம், அந்த கண்ணிணை அந்த திருக்கண்கள் எப்படி இருந்துருக்கு, அரவிந்தமாக இருந்துருக்கு. அந்த பெருமாளுடைய பாணி திருக்கைகள், திருவடி, திருமுக மண்டலம், திருக்கண்கள், இவை எல்லாமே அம்புஜன்யபதிசன்வரதத்வம், இதெல்லாம் தாமரை தாமரையே காண்பிப்பதாக இருக்கின்றது. தாமரை போன்ற திருக்கைகள், தாமரை போன்ற திருவடிகள், தாமரை போன்ற திருமுக மண்டலம், தாமரை போன்ற திருக்கண்கள் என்பதாக, எல்லாவற்றையும் காட்டிலும் தாமரை போன்ற திருக்கண்களை எடுத்துக்கிற அந்த திருக்கண்களுக்கு சொல்ல போட்டு அரவிந்த லோசனம்னு சொல்றோம், அரவிந்தாட்சன்னு சொல்றோம். இது மொத்தம் பெருமாள் ஒத்தருக்குதான். மீதி பேருக்கெல்லாம் பேர் என்னடானா, விருபாட்சன்னு பேரும். ஒரு கண்ணு மாதிரி இன்னொரு கண் இல்லையா, ஒரு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கோ, ஒரு கண்ணு மாதிரி இன்னொரு கண்ணு இல்லைன்னாக்கா அவளுடைய முகம் எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கோ, நினைச்சு பார்க்கறதுக்கு இதுவா இருந்துருக்கு, அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. இதுலயும் ஆரம்பத்திலேருந்தே பார்க்கணும், ஆளவந்தாருக்கு அந்த பெருமாளுடைய திருக்கண்களை மங்களாசாசனம் பண்றதுல அவ்வளவு சந்தோஷம். பல இடங்கள்ல அந்த திருக்கண்களை சொன்னச்சே, தாமரை பூ போன்ற திருக்கண்கள் சொல்ற, ஆரம்பிக்கிட்டே சொல்ற, ஸ்தோஷாமின குலதனம் குலதெய்வதம் தது பாதாரவிந்த மரவிந்த விலோசன, ஸ்தோஷாமின குலதனம்னு சொல்ற, நம்ம குலதனமாக குலதெய்வத்தமாக இருந்திருக்கிறது அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்னர். அந்த திருவடி சொல்லச்சே, அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவர் சொல்லச்சே, அரவிந்த விலோசன, அந்த பெருமாள்ன்ற வார்த்தை நாராயண சப்தத்தெல்லாம் அங்க சொல்லல, தாமரை கண்களனுடைய கண்ணை உடையவனுடைய திருவடினார், அந்த தாமரை கண்ணனுடைய திருவடினா தாமரை கண்ணனாக இருந்திருக்கவர்
அந்த பெருமாள் ஒத்தர்தான்றதுக்காக அதை சொல்லி சொல்ற. இப்படிப்பட்ட அந்த தாமரை கண்களுக்கு புண்டரீக நயனகா யாரு பெருமாள் தவிர வேற யாரும் கிடையாதுன்னு, இப்படி இந்த தாமரை கண்களுக்கு என்ன பிரயோஜன்ற, அந்த பிரயோஜனம் ரெண்டு விதமான பிரயோஜனமாக இருந்துருக்கு. பெருமாளுக்கு ஒரு பிரயோஜனம், ஆசிரிதாளுக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்துருக்கு. அந்த பெருமாளுக்கு வரக்கூடியது என்னன்னா, அவருக்கு ஏற்படுகின்ற ஒரு அனுபவம் சந்தோஷம் இருக்க அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது அந்த திருக்கண்கள் பெருமாளுக்கு ஏற்பட்டது. நமக்கு என்னன்னா, அந்த கண்களில் குடிகொண்டு இருந்துருக்கிற தய, அந்த தய நம்மளை எம்பெருமான ஆசிரியக்கும்படியாக பண்றது. பெருமாளுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் ஞானி சுவாத்வயம் ஆத்மயமே மதகா என்பதாக சொல்ற, யார் இல்லா எம்பெருமான ஆசிரியக்கிறவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரையும் தானாகவே எண்ணுகின்றார், வேற யாரும் இல்லைன்னா. அதே மாதிரி சமஹாத்மா சுதுர்லபான்ற யார் ஞானியாக இருந்துருக்காளோ அவெல்லாம் மகாத்மாக்கள், அவெல்லாம் காண முடியாதவர்களாக இருந்திருக்கா. இங்கே ஒரு அப்படிப்பட்டவர்கள் நம்மை ஆசிரியத்து விட்டார்களே என்று இவருக்கு உய்யும்படியான ஒரு வழியை செய்து விட்டோமே என்று பெருமாளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா. நமக்கெல்லாம் என்னென்ன, அந்த கண்கள் திருக்கண்கள்ல தான் தெரியுது. அது குரூரமான திருக்கண்களாக இருந்தால்னாக்கா நெருங்கவே மாட்டோம். இது சுவாகத்தோதார நேத்திரமாக இருந்திருக்கிறபடினால நம்ம எல்லோருக்கும் சுவாகத்தத்தை சொல்லி வா வான்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு சௌமியமான திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடிய அழகிய திருக்கண்கள். ஆகையாலே அந்த அகவாயில் எம்பெருமானுடைய கருணையை பிரகாசித்து கொண்டு இருப்பதாக இருக்கின்ற திருக்கண்கள். ஆகையால கப்புண்டரீக நயனகன்னா எவன் ஒருவன் புண்டரீக நயனாக இருப்பான், தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடைத்தவனாக இருப்பான் என்று கேட்டால் அது சாட்சாத் சிவன் நாராயணன் தவிர வேற யாராலும் இருக்க முடியாது என்று இந்த தாமரை கண்ணன் என்பதையே ஒரு சொரூப நிரூபக தர்மமாக இங்கு அருளி செய்கின்றார். கப்புண்டரீக நயனஹா, இதற்கு மேல இன்னும் ஒரு விஷயமும் பார்க்கணும். ஏதோ நம்ம ஆச்சாரியர்களுடைய அனுபவம் தான் இதனால நாம தாமரை கண்கள்னு பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றோம்னு நினைக்க வேண்டாம். இதுல ஒரு பெரிய அனுபவம் விசேஷம் இருந்துருக்கு. உபனிஷத் வாக்கியங்கள்ல சொல்லப்படுகிற ஒரு விசேஷம், பகுண்டரீக நயனகான்னு சொல்லச்சு, எம்பெருமானாருடைய ஒரு வைபவத்துல ஒரு முக்கியமான ஒரு திருப்பம், அதுல கொடுக்கக்கூடிய அவதாரத்துல வரைக்கு சரித்திரத்துல ஒரு விஷயம் என்னன்னா, எம்பெருமானார் யாதவ பிரகாசர் இடத்துல அத்வைத கிரந்தங்கள்லாம் வாசந்தார். அப்படி வாசிக்கும் பொழுது அளவந்தாருடைய திருவள்ளம் மீதி எதிராளி எல்லாம் என்ன சொல்றாளோ அது நல்லா புரிஞ்சுட்டு வந்தாதான் நம்மளுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ண முடியுன்ற ஒரு எண்ணத்தினால இப்படியே இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த யாதவ பிரகாசர் கோஷ்டியில இருக்கட்டும்னு தேவ பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ற அந்த ஆளவந்தார் பிராகாரம்னே ஒரு பிராகாரம் இருந்துட்டு இருக்கு தேவ பெருமாள் சன்னதியில. அங்க கரிமாணிக்க வரதர்னு பெருமாள் எழுந்தருள் இருக்க அந்த கோஷ்டியில அந்த பிராகாரத்துல தான் ஆளவந்தார் எம்பெருமானார இந்த யாதவ பிரகாசருடைய சிஷ்ய கோஷ்டியில பாக்கற பார்த்த உடனே அவரிடத்துல அவருக்காக அங்க கரிமாணிக்க வருது சன்னதியில பிரார்த்தனம் பண்ற. கிருஷ்ண பிரசாத கலயா பத்ர சிரோபதி பங்கு பிரதாவதி ஜவேனக பக்தி மூகம் அந்தஹ ப்ரபஸ்யதி அந்துதம் லபதே ச வந்த்யா சந்தேகமேவ வரதம் சரணம் கதோஸ்மி என்பதாக. அந்த தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி, சரணமாக அடைகிறேன் யாருக்காக, எம்பெருமானாருக்காக அளவந்தார் பண்ண பிரார்த்தனை. இந்த இடத்துல அந்த எம்பெருமானார் அளவ யாதவ பிரகாசருக்கு சிஸ்ரூஷை பண்ணிட்டு இருக்க, இந்த சிஸ்ரூஷையில எண்ணெய் தேய்ச்சி விடுற ஆச்சாரியனுக்கு இப்பெல்லாம் தான் காலை ஆட்டிண்டு மேஜையில உட்காந்து எதிர உட்காந்து வாசிக்கிறதுன்றது அந்த காலத்துல விஷயலா இருந்துருக்கோ எப்படி கிரகிக்கணும்னா, இந்த ஆச்சாரியனுக்கு எல்லா விதமான சிஸ்ரூஷைகளையும் பண்ணிவிடணும். அதே மாதிரி ஆச்சாரியாலும் எல்லா சமயத்திலையும் சிஷ்யாளுக்கு
என்ன வேணுமோ அதை சொல்லுவா, சந்தேகத்தெல்லாம் நிவாரணம் பண்ணுவா. இப்படி எண்ணெய் தேய்ச்சி விட்டுன்னு இருக்க, எண்ணெய் தேய்ச்சி உடச்சே இந்த சுருத்தியர்த்தத்தெல்லாம் சொல்லிட்டு வர அளந்த. இதை நான் அன்வர்த்தமா நாவல் பார்க்கறதுல ஐயா சுவாமியினுடைய சன்னதியில பார்த்துருக்கேன். திரமணிட்டு இருக்கச்சு போய் கேட்டோம்னாக்கா அந்த திரமணிட்டுண்டே இருக்கச்சு, திரவன் காப்பு சாத்துட்டே இருக்கச்சு, அப்பவும் என்ன சந்தேகம் வருதோ அந்த சந்தேகத்தை சாய்ப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு சில சில காரியங்கள் பண்ணிட்டு இருக்கச்சே கேட்டா கூட, இதெல்லாம் பெரியவாளுடைய வழக்கம். அப்போ பண்ணிட்டு இருக்கச்சு தஸ்வரியமா இருக்கக்கூடிய கப்பியாச சுருதிக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்க. ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருடோ திருஷ்யதே ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசஹ ஆப்ரணகாத் சர்வே வசுவர்ணஹ தஸ்யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷிணி என்பதாக சொல்லுகின்றார். அதில் சொல்லும் பொழுது இது பெருமாளை தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. தேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசுஜாசன சன்னிவிஷ்டா என்பதாக, அந்த சவித்ருமண்டலம்னு சொல்லக்கூடிய ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியாக பெருமாளை தியானம் பண்ணணும்னு உபாசனத்தை சொல்றது இந்த ஸ்ருதியில. அந்த பெருமாள் எப்படி இருக்கேன்றத சொல்ற. ஏஷா அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தே என்பதாக, அவர் சொர்ணமயமாக இருந்திருக்கார் என்ற எம்பெருமான். அவருடைய பிரமுக மண்டலத்திலே இருக்கிற முடிகள்லாமும் மீசு போன்றதெல்லாமும் ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேசகா, அந்த திருமுடி எல்லாமே சுவர்ணமயமாக இருந்துருக்கான். ஆப்ரணகா சர்வேவ சுவர்ணகான், நகரத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சுவர்ணமயமாக இருந்துருக்குன்னாக்கா மைதாஸ் பொண்ணு மாதிரி ஆயிடல, இது சுவர்ணமயமாக இருக்குன்னாக்கா அந்த தேஜஸ் அப்படிப்பட்ட பிரகாசத்தை உடுத்தவராக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த திருக்கண்களை மாத்திரம் தனியா சொல்றது உபனிஷத்து. சத்யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷிணி என்பதாக, அவருடைய திருக்கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றதுன்னா கப்யாசம் புண்டரீகம் என்பதாக. அந்த கப்யாச ஸ்ருதிக்கு ஆறு அர்த்தங்கள் சொல்றா, ஐந்து அர்த்தங்கள்லாம் சொல்றா. அந்த கப்யாசம் அப்படின்றதுக்கு கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக தலாமலாய தேட்சணாக, அவர் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறது என்று வேதார்த்த சந்தேகத்துல எம்பெருமானார் இந்த ஸ்ருதிக்கு அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணிருக்கார். அதுல கப்யாசம்ன்றது கப்பின்னா குரங்கு, அந்த குரங்கனுடைய பிருஷ்டபாகம் மாதிரி இருக்குன்னு யாதவ பிரகாசர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணாராம். அந்த எம்பெருமானுடைய திருக்கண்களை போய் இப்படிப்பட்ட ஒரு உபமானத்தை சொல்லி அர்த்தத்தை சொன்னால் எம்பெருமானாரால பாஷிக்காரால ராமானுஜரால இந்த அர்த்தத்தை தாங்கிக்க முடியலையா. இந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு கண்ணுலேருந்து ஜலம் சுட்டித்தான், அந்த சுட்டினா அந்த துக்கம் சோகத்தினால அது அப்படியே சுட்டுடுத்து. இப்படி திரும்பி பார்க்கற என்னாச்சுன்னு, ஏன் உனக்கு என்ன இப்படி அர்த்தம் சொல்றதே, என்ன அர்த்தம் சொல்றது, வேற என்ன அர்த்தம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ன. அதுக்கு சொல்ற கம்பீராம்ப சமுத்பூதன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். சுமிருஷ்டனால கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீக தளாமலா துண்டரீகமலனாக இருந்தன்றவர்னு மூணு அர்த்தம் சொல்லலாம். அஞ்சு அர்த்தத்துல சொல்லச்சே கடைசியாக இருக்கிற அர்த்தத்தை இந்த அர்த்தத்தை போய் சொல்றையே, இது நன்னா இருக்கா, இது சரியோடு சரியில்லையே என்பதாக சொல்ற. ஆகையால இது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, பெருமாளுடையது அவருடைய நிறைய நல்ல பெருசா சமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஜலத்தினால ஜலத்தோடு இருந்துருக்கிறது. அந்த ஜலத்துல நல்ல நாளங்கள், நல்ல புஷ்டியான நாளங்களோட சூரியனாலே விகசித்ததாக இருந்திருக்கிறது இந்த திருக்கண்கள் என்பதாக சொல்ல வேண்டியது போக, இது போய் இப்படி ஒரு கம்பீராம்ப சமுத்பூதமா சம்பூதமா இருந்துருக்கிறது, சுமிருஷ்ட நாளத்தோட கூட இருந்துருக்கு, ரவிகர விகசித்தமாக இருந்துருக்குன்ற அர்த்தத்தை சொல்றது. இந்த மூன்று அர்த்தம் பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது என்பதாக எம்பெருமானார் தீர்மானம் செய்து வேதார்த்த சங்கிரகத்திலே அந்த கப்யாச ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை சாதித்திருக்கிறார். இப்படி சொல்ல வேண்டியதுக்கு போய் குரங்கனுடைய கஷ்டபாகம் மாதிரி இருக்கு திருக்கண்கள்னு சொல்றது எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு, அதை நினைச்சுட்டு அதனாலதான் கண்ணில் ஜலம் வந்துருச்சுன்னு சொன்னேரா. அதுக்கப்புறமா சரி இதுக்கு மேல இவர் நம்ம கோஷ்டியில இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி அழைச்சும் போறதெல்லாம் அது அடுத்த வருத்தாந்தம்.
அதனால இது வேதமே சொல்லுவது எம்பெருமானுடைய திருக்கண்கள். இதுக்கு தனியா புண்டரீக நயனம். ஆகையால புண்டரீகம் போன்ற திருக்கண்களை உடையவராக எம்பெருமான் எழுந்தருளி இருந்திருக்கார் என்பதாக புண்டரீக நயனகா என்பதாக சொல்றார். புண்டரீகம்ன்றது என்னதுன்னா, இது தாமரை. இந்த தாமரையிலேயே பல இருக்கு, வெள்ளத்தாமரை, செந்தாமரை அப்படின்னு எல்லாம் இருந்துருக்கு. அந்த புண்டரீகம்ன்றது செந்தாமரையே சொல்லும், ஆனா இது வெண்தாமரையே சொல்லும். புண்டரீகம் தாம்போஜம் என்பதாக அமரகோசத்துல சொல்லிருக்கு. ஆனா பெருமாளுடைய திருக்கண்களை சொல்லும்போது செந்தாமரை என்பதாக சொல்லுகிறது. இதை எப்படி சொல்றதுன்னு நிர்வாகம் சொல்லச்சு. அமரகோசத்துல சொல்லியிருந்தாலும் மீதி இடங்கள்ல புண்டரீக சப்தத்துக்கு செந்தாமரையிலையும் அர்த்தம் இருக்குன்றத தெரியவாள்லாம் நிர்வாகம் பண்ணிருக்கா. அப்பேற்பட்டவராக இருந்திருக்கிற குண்டரீக நயனாக, அரவிந்த லோச்சனாக, செந்தாமரை கண்ணனாக இருப்பவர் யார் என்று கேட்டால், பெருமாள் தவிர வேற யாராகவும் இருக்க முடியாது என்பதாக இந்த குண்டரீக நயனகா என்பதற்கு பொருள். அடுத்ததாக புருஷோத்தமஹா என்பதை சொல்லுகின்றார். அந்த புருஷோத்தமத்துவம் எம்பெருமானிடத்திலே தவிர வேற யாரிடத்திலும் இருக்காது என்பதையும் சூச்சனம் செய்கிறார். இந்த புருஷோத்தமஹா என்பதை, இந்த புருஷோத்தம சப்தத்தினுடைய அர்த்தத்தையும் அதற்கு இந்த ஸ்லோகத்தின் மீதி பாகத்தினுடைய விவரணத்தையும் அடுத்த உபன்யாசத்திலே நாம் பார்ப்போமாக. இந்த புருஷோத்தமன் அந்த திருக்கண்களை புண்டரீகனையினுடைய அனுகிரகம், எம்பெருமானுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.